எல்லோருக்கும் தாய்மொழி கலைமன்றம் சார்பாக இந்நேர வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். இன்றைய பதிவில் உணவு என்ற தலைப்பின் கீழ் பழங்களில் அன்னாசி பழத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் யாம் அகம் மகிழ்வடைகின்றேன். மாம்பழம், பலாப்பழம், திராட்சை பழம், அன்னாசி பழம் ஆகியன அதிக அளவில் மக்களுக்கு கிடைக்கின்ற பழங்களாகும். இன்று பாருங்கள், இந்த தமிழிலே பரங்கித்தாழை, செந்தாழை என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற இந்த அன்னாசி பழம் ஆங்கிலத்திலே பைனாப்பிள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த அன்னாசி பழம் வந்து வெப்ப நாடுகளின் ராணி என்ற ஒரு பெயர் கொண்டும் அழைக்கப்படுகிறது. வெப்ப நாடுகளின் ராணி என்ற ஒரு பெயர் கொண்டும் அழைக்கப்படுகிறது. இந்த அன்னாசி பழத்தினுடைய மகத்துவம், மனிதர்களாகிய நாங்கள் ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு பழமாவது சாப்பிட வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு இந்த விட்டமின்கள், கனி உப்புக்கள், தாது பொருட்கள் எல்லாம் கிடைத்து எங்களுடைய உடலிலே எதிர்ப்பு சக்தி என்பது அதிகரிக்கும். அந்த வகையிலே இன்றைய காலகட்டத்திலே மக்கள் அதிகம் சாப்பிடுகின்ற பழமாக இருப்பது வாழைப்பழம். இப்போ வாழைப்பழம் என்பது அதுவும் ஒரு சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குகின்ற பழமாக இருந்தாலும் ஒவ்வொரு பழங்களிலும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் இருக்கின்றன. அப்போ நாங்கள் தொடர்ச்சியாக இப்போ கடல் உணவுகள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், கடல் உணவை கூட நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு மீனத்தையே சாப்பிடுகின்ற போது, இப்போ பாருங்கள், ஒட்டி, ஊரா, விளமீன் என்று இருக்கேக்க நாங்கள் அந்த இனங்களையே தொடர்ச்சியாக சாப்பிடுகின்ற போது சிறிய நெத்தோழியில் இருக்கின்ற அந்த புரதம் சார்ந்த சத்துக்கள் எங்களுடைய உடலிலே இல்லாமல் போய் நாங்கள் இலகுவாக ஒரு நோயினுடைய தாக்கத்துக்கு உள்ளாகக்கூடும். எங்களுடைய எதிர்ப்பு சக்தி குறைந்து போய்விடும். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், இந்த அன்னாசி பழம் என்பது மிகவும் சிறப்பான ஒரு பழம். இந்த அன்னாசி பழத்தை நீங்கள் வெட்டி அல்லது துண்டுகளாக நறுக்கி நாங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம், அல்லது நாங்கள் அதிலே அதாவது எங்களுடைய குளிர்சாதன பெட்டியிலே வைத்து அதை ஒரு கிரைண்டரிலோ அல்லது ஒரு எதிராவது ஒரு ஒன்றுள்ள நாங்கள் அதை தூளாக பொடி செய்து அதில் நாங்கள் குளிர்பானத்தை தயாரித்து நாங்கள் அதை அருந்தி கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் இந்த இடத்திலே நோக்குவதற்கு, இந்த பதிவேடுவதற்கு காரணம், இன்று சிறிய பிள்ளைகள் தொடங்கி பெரியோர்கள் வரை எல்லா பழங்களையும் சாப்பிடுவதில்லை. அன்னாசி பழத்தில் ஒரு சத்து இருக்கின்றது, மாம்பழத்தில் ஒரு சத்து இருக்கின்றது, வாழைப்பழத்தில் ஒரு சத்து இருக்கின்றது, அப்போ நாவல் பழத்தில் ஒரு சத்து இருக்கின்றது, பலாப்பழத்தில் ஒரு சத்து இருக்கின்றது, பாலப்பழத்தில் ஒரு சத்து இருக்கின்றது, அதே மாதிரி வில்வம் பழத்தில் ஒரு சத்து இருக்கின்றது, அதே மாதிரி இலந்தை பழத்தில் ஒரு சத்து இருக்கின்றது. அப்போ எல்லா பழத்திலையும் ஒவ்வொரு சத்துக்கள் சத்து இருக்கின்றது. அப்போ இந்த ஒவ்வொரு சத்தையும் நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்ற வகையில் அன்னாசி பழத்தினூடாக, அன்னாசி பழம் சாப்பிடுவதனூடாக உங்களுக்கு கிடைக்கின்ற மருத்துவ குணத்தை பாருங்கள். அன்னாசி பழம் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், அதில் எந்த ஒருவருக்கும் சந்தேகம் இல்லை. சில நேரங்களில் அது கொஞ்சம் நல்ல பழமாக இல்லாவிடின் அதில் கொஞ்சம் அந்த நாக்கு கடிக்கின்ற தன்மை ஏற்படும். பித்த நோய்களை குணமாக்கும், எங்களுடைய பித்த நோய்களை குணமாக்குவதில் மிகவும் சிறந்தது அன்னாசி பழம். அதாவது அன்னாசி பழத்தை தேனுடன் கலந்து உண்டால் அது உடல் வந்து வலிமை பெறும். உடல் வந்து வலிமை பெறுவதற்குரிய காரணம் அன்னாசி பழத்தை தேனுடன் கலந்து உண்ண வேண்டும், அதாவது சாப்பிட வேண்டும். பிறமேகை வெள்ளை நோய் குணமாகும். அதாவது எங்களுடைய மேலே வருகின்ற இந்த வெள்ளை நோய்கள் தொடர்ச்சியாக, இப்போ பாருங்கள், நாங்கள் சில வேளையில் இந்த ஒரு ஒரு ஏதாவது ஒன்றை எங்களுடைய தொடர்ச்சியாக செய்தாலும் அதோட வெற்றி தெரியும், அதனுடைய மாற்றம் தெரியும், அதனுடைய வளர்ச்சி தெரியும். அப்போ அந்த நோய்களுக்கு நாங்கள் ஒரு நாள் அன்னாசி பழத்தை சாப்பிட்டு விட்டு அது சாப்பிட முடியவில்லை என்று சொல்ல முடியாது. அப்புறம் மேக வெள்ளைகள் குணமாகும். மற்றும் மண்டை குத்து,
தலைவலி, கண், காது, மூக்கு, இருதயம், தொண்டை, நாக்கு, பற்கள் ஆகிய சார்ந்த நோய்கள் தீரும். அப்போ இவ்வாறான அன்னாசி பழம் சாப்பிடுவதால் இந்த நோய்கள் தீரும். அத்துடன் இந்த அன்னாசி பழத்தை நீங்கள் தொடர்ச்சியாக உட்கொண்டு வருகின்ற வேளையிலே உங்களுடைய தோற்றமும் பொலிவு பெறும். உங்களுடைய உடல் வந்து உறுதியான ஒரு ஆரோக்கியமான நிலையை பெறும். அந்த வகையிலே தொடர்ச்சியாக நாங்கள் இன்னும் ஒரு பதவியில் இன்னும் ஒரு பழத்தை பார்ப்போம். அது உங்களுக்கு பயன்பாடாக இருக்கும். நாங்கள் எல்லோரும் அன்னாசி பழம் சாப்பிட்டு பயன்பெறுவோம் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.